நான் உங்கள் ஃபேபி. உங்களெல்லாம் பார்த்து ஒரு ஓராட்சி. இன்னைக்கு நாம சண்டே கிளாஸ் சூப்பரான ஒரு சாங் பார்க்கலாமா? डना डना डनक डना 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 डनक डना 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 डनक डना ना हा डना डना डनक डना 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 डनक डना 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 डनक डना ना पुंगी 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 वळियुदे एन येसु तरुम संतोषम पुंगी वळियुदे पुंगी 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 वळियुदे एन येसु तरुम संतोषम पुंगी वळियुदे दोषम एन्नै विट्टु पोनदे பாவ தோஷம் என்னை விட்டு போனதே தோஷம் என்னை விட்டு போனதே பாவ தோஷம் என்னை விட்டு போனதே டன்னா டன்னா டனுக்கு டன்னா 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 டனுக்கு டன்னா 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 டனுக்கு டன்னா 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 டனுக்கு டன்னா 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 டனுக்கு டன்னா 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 டனுக்கு டன்னா டன்னா தூரம் போடி என் இயேசுவின் அன்பை மறந்தேன் உலக அன்பை நாடி நிம்மதியை இழந்தேன் தூரம் தூரம் போனேன் என் இயேசுவின் அன்பை மறந்தேன் உலக அன்பை நாடி நிம்மதியை இழந்தேன் இயேசுவிடம் திரும்பி வந்தேனே எல்லா பாவ தோஷம் பறந்து போனதே என் இயேசுவிடம் திரும்பி வந்தேனே எல்லா பாவ தோஷம் பறந்து போனதே 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 பாவ தோஷம் எல்லாம் போனதே வந்ததே 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 சந்தோஷம் வந்ததே டன்னா டன்னா டனுக்கு டன்னா 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 டனுக்கு டன்னா 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 டனுக்கு டன்னா நா ஹா டன்னா டன்னா டனுக்கு டன்னா 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 டனுக்கு டன்னா 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 டனுக்கு டன்னா நா டன்னா நா டன்னா நா சாங் சூப்பரா இருந்துச்சா? சூப்பரான கதை கேக்கலாம். ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போய்கிட்டு இருந்தாரு. போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா திருடங்க வந்துட்டாங்க. திருடங்க வந்து அந்த மனுஷனை அடியோ அடின்னு அடிச்சு அந்த மனுஷன்ட இருந்த பணத்தை அவருடைய ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அந்த மனுஷன் உச்சி வெயில்ல உடம்பெல்லாம் ரத்தம் உடம்பெல்லாம் காயம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு. அந்த வழியா ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் வந்தாரு. அவர் ஒரு ஆசாரியன். அவரு வழியில உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த மனுஷனை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே ஓடி போய் உதவி செய்வாருன்னு தானே நாம நினைப்போம். நாமளும் அப்படித்தானே உதவி செய்வோம். ஆனா இந்த மனுஷன் உயிருக்கு போராடிட்டு இருந்தவருக்கு எந்த உதவியும் செய்யல. அவர் மனசுல என்ன நினைச்சாருன்னு தெரியுமா? இவன் யாரு? இவனுக்கு நமக்கு என்ன உறவு இருக்கு? இவனுக்கு உதவி செய்யறதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? ஏற்கனவே நமக்கு நேரம் இல்லாம பிஸியா இருக்கிறோம். வீட்டுல 1008 வேலை இருக்குது. அந்த வேலையை போய் பார்ப்போம் அப்படின்னு அவர் மனசுல நினைச்சிட்டு உதவி செய்யாமையே போயிட்டாரு. அந்த வழியா இன்னொரு மனுஷனும் வந்தாரு. அவர் ஒரு லேவியன். அவரும் உயிருக்கு போராடிட்டு இருந்த மனுஷனுடைய இடத்து பக்கத்துல வந்து அந்த மனுஷனை உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அடிபட்டு கிடக்கிற மனுஷன் நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ, நம்ம சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ, இல்ல நம்முடைய நண்பர்களா இருப்பாங்களோன்னு உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த மனுஷனை பார்த்தா என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரியும் தெரியல, என்னுடைய சொந்தக்காரங்க மாதிரியும் தெரியல. அப்புறம் எதுக்கு நான் காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்குன்னு பார்த்து நம்ம வெள்ளை ட்ரெஸ் வேற போட்டு வந்துட்டோம். அந்த மனுஷன் ரத்தக்கரையா இருக்கிறான். தொட்டு தூக்கி நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிருச்சுன்னா என்ன பண்றது? நமக்கு எதுக்குடா வம்பு?
அப்படின்னு அந்த இடத்துல இருந்து உதவி செய்யாமே போயிட்டாரு. அவரை காப்பாத்த யாருமே இல்லையான்னு தானே யோசிக்கிறீங்க? இப்பதான் நம்முடைய கதையுடைய ஹீரோ வராரு. யாரு அவர்னா, அவர் ஒரு சமாரியன். அந்த சமாரியன் கழுத மேல ஏறி சவாரி செஞ்சு அந்த அடிபட்டு கிடந்த மனுஷனுடைய இடத்து வரைக்கும் வந்தாரு. வந்த உடனே அந்த அடிபட்டு கிடக்கிற மனுஷனை பார்த்தாரு. பார்த்த உடனே, அச்சோ பாவமே, இந்த மனுஷன் அடிபட்டு கிடக்குறானே, ரத்தம் சொட்ட சொட்ட இப்படி போகுதே அப்படின்னு துடுதுடிச்சு போனாரு. உடனே ஓடி வந்து அந்த மனுஷனை பார்த்து, ஐயா, உங்களுக்கு யார் இப்படி செஞ்சது? கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், நான் உங்களுக்கு இருக்கேன்னு குடிக்க தண்ணி கொடுத்தாரு, காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டாரு. உடனே அவரை தான் கழுத மேல தூக்கி வச்சு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய், டாக்டர், இவரை நல்லா பார்த்துக்கோங்க டாக்டர், இவர் குணமாற வரைக்கும் இங்கே இருக்கட்டும் டாக்டர், இவர் சீக்கிரமாக குணமாறதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணுங்க டாக்டர், எவ்வளவு செலவானாலும் அந்த செலவை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி மனசார அவருக்கு உதவி செஞ்சாரு. இந்த ஸ்டோரியிலிருந்து ஏசப்பா தன்னை சுற்றி உள்ள எல்லாருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான மாரல் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் பரலோகம் போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாரும் நல்ல சமாரியனை போல உதவி செய்யணும். நல்ல சமாரியனை பார்த்தீங்களா? அந்த நல்ல சமாரியன் மற்ற ரெண்டு பேர் மாதிரி, என் ட்ரெஸ் அழுக்காயிரும், எனக்கு டைமே இல்லை, அடிபட்டு கிடக்கிறவங்க என் ஃப்ரெண்டாக இருந்தால் தான் நான் உதவி செய்வேன், என் சொந்தக்காரவங்களாக இருந்தால் தான் உதவி செய்வேன், எனக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் தான் உதவி செய்வேன் அப்படின்லாம் நினைக்கல. யாருக்கெல்லாம் உதவி தேவைப்பட்டதோ அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சாருல்ல, அதே போல் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்கள நான் பரலோகம் கூட்டு போவேன்னு எஸ்அப்பா சொன்னாங்க. என்ன பிடிச்சிருந்துச்சா? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? அப்பா, அம்மா, ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த சண்டே ஸ்கூல்ல ஆண்டவரே, நீ ஆசீர்வாதமாக ஆமுக நன்றி ஆண்டவரே. கேட்டதான பாடல்கள் கதைகள் அனைத்தும் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வாழ்க்கையில உபயோகமாய் மாற நீதாமே உதவி செய்யணுமா செபிக்கிறாண்டவரே. உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ நீதாமே உதவி செய்யணுமா செபிக்கிறாண்டவரே. இந்த பிள்ளைகளை முழுவதுமா பொறுப்பாத்தல் சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ரட்சன் மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். See you, love you all. சர்ப்ரைஸ் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.